வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். மாசி மாக சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி மாக பூஜைகளும் அதன் சிறப்புகளும் பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்ப்போம். பூரண சந்திரனுடன் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாள்களில் பெருவிழா எடுத்து நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் நம் முன்னோர்கள். அவ்வகையில் பௌர்ணமியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள்தான் மாசி மகம் என அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் மாசி மகத்தன்று சிவன் கோவில்களில் சிவனுக்கு பசு நெய்யில் அபிஷேகம் செய்வார்கள். மாசி மகம் நாள்களில் கோயில்களில் இறைவனை புனித நீர் நிலையில் நீராடல் செய்து கொண்டாடுவார்கள். இந்த நாளில் கடற்கரையை ஒட்டியுள்ள கோவில்களுக்கு மிகவும் சிறப்பாக நீர்த்தவாரி திருவிழா நடைபெறுகிறது. வீடுகளில் அன்று சித்திரானங்கள், பாயாசம் முதலியவை செய்து நிலவிற்கு படைத்து நில ஒளியில் குடும்பத்துடன் உண்டு மகிழ்வார்கள். மகம் என்றவுடன் அதன் சிறப்பை சொல்கின்ற சொல் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் என்பதுதான். மக நட்சத்திரத்தை பித்ரு வேதவா நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். இந்த பித்ரு வேதவாதான் முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தியை தருகிறது. அதனால் மாசி மகம் தினத்தன்று பித்ருகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் பித்ருக்களை வணங்கினால் அந்த சுப நிகழ்ச்சி தடையில்லாமல் நடக்கும். திருக்கோஷ்டியூர் நாராயண பெருமாள் கோயிலில் தெப்பக்குளக்கரையில் திருமணம் நடக்கவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்திற்கும் பெண்கள் விளக்கேற்றுவது வழக்கமாக உள்ளது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. மாசி மக தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவதை விதுர் மகாஸ்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாட்சியானையாக அம்மன் மகா நட்சத்திரத்தில் தோன்றிய பிறகுதான் சக்தி பீடங்கள் உருவாகி உலகநாயகியாக போற்றப்படுகிறார் அன்னை சக்தி தேவி. மாசி மகம் அன்று சிவபெருமானையும் ஸ்ரீ விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினால் சகல நலன்களையும் பெற்று வளமாக வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. மேற்கொள்ள வேண்டிய விரதங்களை பற்றி பார்க்கலாம். இது சிவன், விஷ்ணு மற்றும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதமாகவும் கருதப்படுகிறது. மேலும் தோஷத்தை நீக்கும் புண்ணிய நாளாகவும் கருதப்படுகிறது. அன்றைய தினம் தம்பதிகள் விரதமிருந்து அன்னதானம் செய்தால் சிறப்புக்குரிய வாரிசுகள் உருவாகுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாசி மக தினத்தில் இறைவனை வழிபடுவதன் மூலம் சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. மகிழ்ச்சி.